குமார், தலைமை ஒருங்கிணைப்பாளர், தமிழ்நாடு வியாபார சங்க பேரவை. இன்றைய தினம் பத்திரிகை நண்பர்களை சந்திப்பதற்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தேர்தல் கமிஷனோட சர்வாதிகார போக்கு. இப்போ வணிகர்கள் எல்லாம் ஜனநாயகத்தை காப்பாற்றணும் அப்படின்றதுனால நாங்கள் எல்லா தேர்தலிலும் எந்த வணிகருமே ஓட்டு போடாமல் இருந்ததில்லை. எங்கள் கடைகளை விடுமுறை விட்டாவது ஓட்டு போடுறோம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், தேர்தல் பறக்கும் படையினர். அந்த தேர்தல் நடத்த விதிகள் அமலில் உள்ளதுனால உண்மையான அரசியல்வாதிக பணம் எதுவுமே யாருமே பிடிக்கிறது கிடையாது. இந்த மளிகை கடைக்கு பொருள் வாங்க போகிறவன், காய்கறி கடைக்கு பொருள் வாங்க போகிறவன் பணத்தை பிடிச்சிட்டு அவர்களை பாடாப்படுத்துறது தான் காலங்காலமாக நடந்துகிட்ருக்கு. நாங்களும் பல்வேறு நேரங்களில் பல்வேறு கோரிக்கைகளை எலெக்ஷன் கமிஷன் நாங்கள் வச்சுட்டு தான் அவரை தொடர்ந்து, ஆனால் ஒருபோதும் இதை அவர்கள் பொருட்படுத்துகிறதே கிடையாது. நீங்கள் கூட செய்தித்தாளில் தினமும் பார்த்தா தெரியும், வியாபாரியோட பணம் பிடிக்கப்பட்டது, தங்க நகை கடைக்கு போன நகை பிடிக்கப்பட்டதுன்னா வந்து தவிர நயினார் நாகரன் தவிர மீது எந்த ஒரு அரசியல்வாதியோட பணமும் பிடிப்பட்டதுன்னு சொல்லிட்டு ஒரு செய்தி கூட வந்தது கிடையாது ஊடகங்கள். நீங்கள் எல்லாம் பார்த்துருக்கீங்க. அப்போ நயினார் நாகரன் மட்டும்தான் பணம் கொடுக்குறாரா? ஓட்டுக்கு வேறாரும் பணம் கொடுக்கலையா? உள்ளங்கை புண்ணுக்கு கண்ணாடி எதுக்கு? நீங்கள் எல்லாமே தெரியும். இன்னைக்கு அனைத்து தொகுதிகளிலும் அனைத்து வேட்பாளர்களுக்கும் குறைந்தபட்சம் 200-2000 ரூபா வரையும் கொடுக்குறாங்க. அது எல்லாருக்குமே தெரியும். தெரிஞ்சுதான் இந்த எலெக்ஷன் நடக்குது. ஆனால் அந்த பணம் எவ்வாறு கடத்தப்படுகிறன்றது எலெக்ஷன் கமிஷன் தெரியுமான்னு எனக்கு தெரியல. அதெல்லாம் பிடிக்காம இந்த மளிகை கடைக்கு பொருள் வாங்க போறவன், கீரை வாங்க போற பாட்டி, அவங்க பணத்தெல்லாம் பிடிச்சு என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. சரி, இதை தான் ஒரு மாதம் ஓகே சட்டம் போட்டுட்டாங்க, நம்ம சட்டத்தை மதிச்சு தான் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம பின்பற்றினாலும் இந்த எலெக்ஷனோட நடத்தை விதி வந்து ஜூன், அதாவது அந்த எலெக்ஷன் ரிசல்ட் வரைய இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சர்வாதிகார போக்கோட ஒரு ஆணையை வெளியிடுறாரு போன வாரம், சென்ற வாரம். அப்போ நம்ம அவருக்கு என்ன சொல்றோம்னு கேட்டீங்கன்னா, இந்தியா முழுக்க பல கட்டமா தேர்தல் வைக்கிறாங்க உண்மை. ஏன்னா ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்த முடியாது. வடகிழக்கு மாவட்டங்கள், வட மாநிலங்கள்லாம் நக்சலைட் பிரச்சனை இருக்கு, அதை நாங்கள் ஒத்துக்கிறோம். இப்போ தமிழகத்தில் தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம், இதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் இங்கேருந்து சென்னையிலேருந்து இங்கே விருகம்பாக்கத்துலேருந்து கோயம்பேடு கொண்டு போறவனா கொண்டு போய் வடநாட்டில் போய் காசை கொடுக்க போறாங்க ஓட்டுக்கு என்ற அடிப்படை சிந்தனை கூட இல்லாமல் 4ஆம் தேதி வரையும் இது தொடரும்னு போட்டிருக்காங்க. இதனால பாதிக்கப்பட போவது வியாபாரிகள் மட்டும்தான். இங்க கூட ஒரு கலாய்வு செஞ்சு பாருங்க, கடந்த ஒரு மாதத்தில் எந்த அளவுக்கு வணிகம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்ட்டு. இதனால் வந்து வியாபாரிகள் தான் பாதிக்கப்படுவாங்க, எந்த ஒரு ஆன்லைன் வணிகமும் கார்ப்பரேட் வணிகமும் பாதிக்கப்படவே படாது. ஏன்னா உயர்தட்டு மக்களாக இருக்கட்டும், அவங்களாம் இன்றைக்கி ஓரளவு அந்த டிஜிட்டல், அதை மோடி அவர்கள் சொன்ன மாதிரி டிஜிட்டல் பேமெண்ட்டுக்கு மாறிட்டாங்க. ஆனால் இன்னும் கடைக்கோடியில் இருக்க பல மக்கள் வந்து பணத்தை வச்சு தான் பொருளை வாங்கணும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்திருக்காங்க. இன்றைக்கி விலைவாசி உயர்வு இல்லை, ஒரு சாதாரண ஒரு சின்ன மளிகை கடைக்காரர் ஒரு கொத்தாவச்சாவடிக்கோ ஒரு கோயம்பேடுக்கோ, அதாவது அந்தந்த பகுதிகள் வட்டார பகுதியில் சொல்கிறோம், மதுரையில் இருந்தால் மதுரையில் ஒரு மார்க்கெட் இருக்கும், திருநெல்வேலூர் மார்க்கெட் இருக்கும், அங்கே போனோன்னா 50,000 இல்லாமல் போய் பொருள் வாங்க முடியாது. இந்த எலெக்ஷன் கமிஷனுக்கு பயந்தே ஒரு வாட்டி போகிறவங்களாம் 2 வாட்டி மார்க்கெட் போகிறதா ஆயிடுச்சு. நிறைய இடங்களில் வந்து இன்றைக்கி எவ்வளோ தான் அமலில் இருந்தாலும் பெரிய பணம் வந்து 4 கோடி மட்டும்தான், மீதியெல்லாம் இந்த 50,000, 1 லட்சம், 2 லட்சத்தை கணக்கு வைக்குவாங்க. அது தங்கங்கள் வந்து, அதாவது ஒரு சின்ன வியாபாரி வந்து எந்த ஆவணமும் வச்சுருக்க மாட்டாங்க. நல்லா தெரியும், சின்ன ஒரு மளிகை, ஒரு 10க்கு 10 மளிகை கடை வச்சுருக்காங்க, எந்த ஆவணமும் வச்சுருக்க மாட்டாங்க. அவங்ககிட்ட இவங்க வியாபாரின்னு ஒரு ஐடென்டிட்டி, நாங்கள் அந்த கோரிக்கை தான் வைக்கிறாங்க. ஒரு வியாபாரி பார்த்தாலே தெரியும் அவனோட கடை எங்கேன்னு கேட்டாலும் அவன் தெரிஞ்சிட போகுது. அவன் அந்த வியாபாரத்தை விட்டு அந்த 50,000 கொண்டு போய் யாருக்குமே கொடுக்க போகிறது கிடையாது. இந்த தங்க கட்டிகள்லாம் வந்து இந்த தங்க வியாபாரிகள் கொண்டு போகுது, ஓகேங்களா? தங்க வியாபாரி கடைகளுக்கு கொண்டு போகிறது அந்த மாதிரி தங்க கட்டிகள். அந்த தங்க கட்டிகள்லாம் கொண்டு போய் யாருக்கும் ஓட்டு காசு கொடுக்க போகிறது இல்லை. முறையாக பிடிக்கப்பட்ட படம் நகை நைனா நகைந்த படம் ஒரு 4 கோடி சொன்னாங்க. அதுக்கப்புறம் அங்கொன்றும் இங்கொன்றமாக ஏதோ கணக்காட்டுறதுக்கு அதான் சொன்னாங்க. மற்றபடி தமிழ்நாடு முழுக்க பாருங்க, 39 தொகுதிகள், எத்தனை கோடி வாக்காளர்கள், ஒரு வாக்குக்கு குறைஞ்சபட்சம் 200 ரூபா, உங்க எல்லாருக்குமே தெரியும் 200 ரூபா 2 ரூபா கொடுக்கப்படுதுன்னு. எல்லா கட்சி தான் கொடுக்குது, கொடுக்குறாங்கன்னா நாங்கள் போய் பிடிச்சி அவங்களை நிறுத்த முடியாதுல்ல. நாங்கள் வர செய்திகளில், மக்கள்கிட்ட பேசுகிற செய்திகளில் எல்லா கட்சிகளும் காசு கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. எல்லாருமே தான், எல்லாருமே தான் இப்போ வந்து எல்லாருமே தான் எனக்கு தெரிஞ்சு. நாம் தமிழர் தவிர மீதி இப்போ களத்தில் 3 கட்சிகள் சொல்கிறாங்க, திமுக, அதிமுக, பிஜேபி சொல்கிறாங்க. பிஜேபி கூட பணம் கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. அண்ணாமலை கொடுத்ததாக பிடிப்பட்டதாக கூட செய்தித்தாள்களில் தான் வருது. நாங்கள் போய் ஒரு ஒருத்தரையும் பக்கத்துலேருந்து பார்க்குறதில்ல, நாங்கள் ஊடகங்களில் பார்க்குறது, செய்தித்தாளில் பார்க்குறது, எங்களை மாதிரி நண்பர்கிட்ட பேசும்போது தான் இது தெரியுது. ஒரு ஒருத்தையும் நாங்கள் வந்து ஸ்பை கேமரா வச்சு பிடிக்க முடியாதுல்ல. நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, நீங்கள் எதை பிடிக்கணுமோ அதை விட்டுட்டு எங்களை பிடிச்சி ஏன் கணக்காட்டுறீங்க, அதான் எங்களுடைய கேள்வி. ஓகே, ஒரு வியாபாரி உங்களுக்கு பார்த்தா தெரியாதா? ஒரு கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு போகிற வியாபாரியோ கொத்தாலச்சாவடி மார்க்கெட் போகிற வியாபாரி பார்த்தா உங்களுக்கு தெரியாதா? ஏன் அவங்கள பிடிச்சி பாடாப்படுத்துறீங்க? அந்த பணத்தை திரும்பி வாங்குறதுக்குள்ளே அவன் அந்த பணத்தை விட்டுருவான், அந்தளவுக்கு அவனை போட்டு பாடாப்படுத்துறது. நாங்களும் எல்லா எலெக்ஷனும் இதை சொல்கிறோம், ஒரு வியாபாரிக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி கார்டை க்ரியேட் பண்ணுங்கள். அவன் குறைஞ்சபட்சம் இன்னைக்கு விலைவாசி அதிகமாகிடுச்சுங்க. சாதாரணமாக ஒரு சின்ன கடைக்கு ஒரு நாள் பர்ச்சேஸ் பண்ணால் கூட 50,000 பர்ச்சேஸ் பண்ண முடியாதுல்ல. எத்தனை டிஜிட்டல் பேமெண்ட் அக்செப்ட் பண்ணுறாங்க நீங்கள் போய் பாருங்கள், கோயம்பேடு மார்க்கெட்டில் பாருங்கள், எல்லாமே கேஷ் தான். ஏன்னா அந்த விவசாயி இங்கே வருவான், அந்த இடைத்தரகர்கள் இங்கே வருவாங்க, அவங்க யாரும் அந்த ஜிபே அந்த மாதிரி விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணுறது கிடையாது. அப்போ அதெல்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணணும்ல. இல்லைன்னா நேர்மையான தேர்தலை நீங்கள் நடத்தி காட்டணும், அதுவும் நடத்த மாட்டேன்றீங்களே.
அதாவது இப்போ வந்து இன்னும் வந்து ஏகத்துக்கு ஒரு 40 நாள் இருக்கு ஓகேங்களா, இது ஒரு 40 நாள் கிட்ட இந்த ரிசல்ட்டுக்கு இருக்கு. இந்த 40 நாள் இங்க நாங்க அவர்கிட்ட அந்த கோரிக்கை வச்சிருக்கோம். அடிப்படை விஷயங்கள் என்னென்ன நடக்குதுன்றது ஒரு மனுவை தான் அவர்கிட்ட கொடுக்க போறோம். அவர் அது மேல நடவடிக்கை என்ற நம்பிக்கையோட தான் அவர்ட்ட கொடுக்குறோம். இது ஜனநாயக நாடு, ஒரு நம்பிக்கையோட தான் அவர்ட்ட கொடுக்குறோம். கொடுக்கலன்னா அடுத்த கட்ட நடவடிக்கையை நாங்க எல்லா நிர்வாகிகளையும் தமிழகம் முழுவதும் ஏன்னு கேட்டீங்கன்னா, அப்புறம் தேர்தல் கமிஷன் பழிவாங்கும் நடவடிக்கையோட எங்க மேல பாஞ்சி சேர்ந்துங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திடும். ஒரு தொடர்ந்து ஒரு 20-30 அப்பா வியாபாரி பிடிச்சிட்டோம்னு வச்சுங்க, அதுக்கு அவங்க என்ன நினைப்பாங்க, இதுக்கு நாங்க சும்மாவே போயிருப்போம் அப்படின்ற விஷயத்த தான் அரசாங்கம் என்னைக்குமே பண்ணுது. அதாவது ஏதாவது ஒரு தப்பு நடந்ததுன்னா அதை தவிர நம்ம சுட்டி காட்டினோம்னா அதுக்கு சொல்யூஷன் தேடாம. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.